அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. அறுவை சிகிச்சை தான் பெஸ்ட் அப்படின்னு நான் ஏன் நம்பணும்? தினசரி காலையில் நடங்கன்னு சொல்றாங்க, யோகாசனம் பண்ணுங்கன்றாங்க, ஏன்னா அறுவை சிகிச்சை செய்யணும்னு நீங்க சொல்றீங்க? சஸ்டெயின்டு வெயிட் லாஸ், ஒரு 50 கிலோ குறைஞ்சி நீங்க அந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணும், 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக ஒரு தீர்வாக தான் இருக்கும். பணம் படைத்தவர்கள் தான்ப்பா இதை பற்றி இதுக்குள்ளேயே நுழைய முடியும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குது, இது உண்மை தானே? இந்த சர்ஜரி வந்து காஸ்மெட்டிக் அழகு சார்ந்த சர்ஜரின்னு சொல்லி ரொம்ப நாள் இருந்தது. நம்ம தமிழகத்தில் வந்து அரசு காப்பீடு திட்டம் இருக்குது, இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து கவர் ஆகுது. தேவையில்லாத ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய கண்டிப்பான இந்த விஷயம் இதை நம்ம வந்து தெரிஞ்சு அத்தியாவசியமற்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அத்தியாவசியமாக இருக்கிறதுனால தான் அரசு இன்சூரன்ஸ்லையும் இது அப்ரூவ் ஆயிருக்கு. உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வருது, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் நிறைய ஏற்படுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு குண்டாக நபர் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க, அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுறாதா? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், கேன்சருக்கான ரிஸ்க்கு, இந்த ஸ்லீப் ஆப்னியா, ஜாயின் பெயின், இது எல்லாமே வந்து குணப்படுத்திடும். உடம்பு ரொம்ப குண்டாக இருந்தால் வெயிட் லாஸுக்காக ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாருன்னா 2 மாதம் செத்து போயிட்டாருப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃப்ளைட் புக் பண்ணிட்டு வருவாங்க, ஃப்ரைடே நைட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு சண்டே ஊருக்கு போயிடுவாங்கங்கிறீங்க, முரண்பாடாக தெரியுது. முரண்பாடாக இந்த மாதிரி நியூஸ் பரவிடுச்சு, ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. சர்ஜரி அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம இன்னும் அது தமிழனாகவே இருக்கும். ஃபாலோ பண்ணுறது எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர், ஆனால் வந்து சர்ஜரின்னு சொன்னால் மட்டும் நான் தமிழன், நம்ம வந்து அதை தவிர்த்துறோம். இல்லை அது தப்பு, சரி, எந்த பக்கம் பெருங்க நிற்கிறார்? சஸ்டெயின்டு வெயிட் லாஸ், ஒரு 50 கிலோ குறைஞ்சி நீங்கள் அந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணும், 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் மெயின்டைன்ஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு கால் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கால் தொடைய கட் பண்ணிடுவாங்க, இங்கே இருக்க சதையெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி அங்கே தச்சு ஒட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாரு, திருப்பி அவருக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுறாரு? வாழ்வியல் முறையில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இது பண்ணும். வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகள் அனைவரும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம். எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அது நம்மளே தவிர்க்க வேண்டியது தான். அவங்களும் கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடாது. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினரை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட உடல் பருமன் அறுவை சிகிச்சையை செய்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவர். இது மட்டும் இல்லாமல் வீக்கன் வெயிட் லாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இது மட்டுமின்றி தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னணி அறுவை சிகிச்சை மருத்துவராக அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக டாப் ஃபைவ்ல அவர் வந்து கண்டிப்பாக வந்துருவார். நன்னதர்தன் மருத்துவர் திரு பெருங்கோ நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் பெருங்கோ சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஆஃப்டர் கோவிட் சுச்சுவேஷன் நம்ம நிறைய பார்க்குறோம். இருந்தாலும் இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே தமிழ்நாட்டிலையும் சரி உலகலையும் சரி ரொம்ப ஒரு பேசுபொருளாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், எவர்கிரீன் டாபிக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை அறிமுகப்படுத்தும் போதே எல்லாருக்குமே மக்களுக்கே தெரிஞ்சிருக்கும், உங்களை ரொம்ப பரிச்சயமான நபர் தான். ஸோ உடல் பருமன், இவர் வந்து உடல் பருமனான நபர் தான் அப்படின்னா எப்படி சார் நம்ம வந்து தீர்மானிக்கிறது? ஒரு ஒரு பர்சனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெயிட் அமையணும், அதுதான் நார்மல். எல்லாரும் ஒரே வெயிட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது, அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பாடியோட வெயிட் அமையணும். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு குறியீடு வச்சு தான் நம்ம அவங்க உடல் பருமனா இல்லையான்ற டிசைட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஐ குறியீடு வந்து அவங்களுடைய ஹைட் வெயிட்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். அது வந்து 18-25 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது நார்மல், 25 மேலே இருக்கவங்கள ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிஎம்ஐ குறியீடு 30 மேலே போச்சுன்னா தான் ஒருத்தங்க ஒபிசிட்டி அப்படின்ற கிளாஸிஃபிகேஷனில் வராங்க. அதில் மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ 35 மேலே இருந்தால் சிவியர் ஒபிசிட்டி, 40 மேலே இருந்தால் மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒபேசிட்டி பற்றி நம்ம பேசும்போது, உடல் பருமன் பற்றி பேசும்போதுலாம் நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு, அதை நான் ஓப்பனிங்லேயே சொல்லியிருந்தேன், சார் வந்து வீக்கன் வெயிட் லாஸ் சர்ஜரியில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்படின்னா மீனிங் என்ன சார், மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா? இந்த உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சை வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எங்களுக்கு வரக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. ஸோ லிமிட்டட் டைம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டு வருவாங்க, ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு வராங்க அப்படின்னா அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். மண் காஃபி சாப்பிட்டு போகிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு எளிமையான ஒரு சிகிச்சை முறையை நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம இப்போ பின்பற்றிட்டு இருக்கோம்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 மேலே வந்து இந்த அறுவை உடல் பருமன் அறுவை சிகிச்சையை செஞ்ச ஒரு நபர். இருந்தாலுமே இப்போதும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஷேவாக எல்லாரும் மத்தியிலுமே ஒரு மித்துன்னு கூட நம்ம சொல்லலாம் அல்லது உண்மையாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நார்மலாக நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் கூட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ரொம்ப குண்டாக இருந்தால் வெயிட் லாஸுக்காக ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிட்டு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாருன்னா 2 செத்து போயிட்டாருப்பா அப்படின்லாம் பேசுகிற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃப்ளைட் புக் பண்ணிட்டு வருவாங்க, ஃப்ரைடே நைட்டு அறுவை சிகிச்சை பண்ணிட்டு சண்டே ஊருக்கு போயிடுவாங்கங்கிறீங்க, முரண்பாடாக தெரியுது. முரண்பாடாக இந்த மாதிரி நியூஸ் பரவிடுச்சு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஏன்னா இந்த சர்ஜரி வந்து இப்போ நியூவாக ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ட்ரையலில் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். 1950 இந்த அறுவை சிகிச்சை வந்து மருத்துவத்துறையில் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை டெக்னிக்ஸ்லாம் ரிஃபைன் பண்ணி 1990s அப்புறம் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து நான் அமெரிக்காவில் போய் சர்ஜரி பண்ணிக்கணும் எனக்கு அதால் முடியும் வாய்ப்பு இருக்குன்னு போய் பண்ணிக்கிட்டாருன்னா அங்கே என்ன செய்கிறாங்களோ அதே டெக்னிக் அதே ஸ்டாண்டர்ட் அந்த கருவிகள்லேருந்து எல்லாமே அதே தான் நம்ம இந்தியாவிலையும் செஞ்சிட்ருக்கோம். இந்த அளவுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அது ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடுச்சு. அண்ட் 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ லேப்ரோஸ்கோப்பி ஓகே நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக வந்துச்சு, கீ ஹோல் சர்ஜரிஸாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு வருஷம் அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க பேஷண்ட்ஸ் இந்த சர்ஜரி பண்ணிக்கிறது. பட் நம்ம மக்கள் தான் வந்துட்டு இப்போ பண்ணிட்டோன்னா இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டெத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தவறுதலாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. அது முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்லும் போதே நம்மளால் தரவுகளை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது உலக லெவலில் அது அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவது உண்மைதான். ஆனால் இந்தியா அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதுக்கு அவ்வளோவா மக்கள் விரும்புறது கிடையாது. குண்டாக இருந்தால் ஓகே இருந்துட்டு போப்பா அது ஒன்றும் சரியாகிடலாம், இல்லை நடந்து வந்து உடற்பயிற்சி பண்ணு ஒல்லியாகிடலாம் அப்படின்னு இயற்கை முறையை தேர்வு பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அறுவை சிகிச்சை நோக்கி வரலை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாடும் தமிழ் மக்களும் வந்து உலகின் முதல் நம்ம வந்து கலாச்சாரமாக நம்ம இருந்துட்டு பண்பாடாக இருந்துட்டுருக்கோம், எல்லாருக்கும் முதன்மையாக தான் இருந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் வாழ்க்கை முறை எல்லாமே எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போது ஒரு 1950 ஒரு 80 அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் முற்றிலுமாக மேலை நாடுகள் பக்கம் சாஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பி அடித்து தான் வந்துட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து ஃபேஸ்புக் அதாவது இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு சார்ந்ததாக எதுவுமே கிடையாது, எல்லாமே மன உழைப்பு சார்ந்ததாக தான் இருக்குது. ஸோ அவங்க அதிகமாக அறிவு கூர்மையை செயல்படுத்தி பண்ணுறக்கூடிய தொழிலாக தான் இருக்கும் வந்து உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள்னு எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காலகாலமாக வந்து வயலில் வேலை செஞ்சு ஸோ அதன் மூலமாக தான் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறையை நடத்திட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும்ன்றால் நடைப்பயணம் மேற்கொள்வார்கள், வெகு தூரம் போகணும். அவங்களுடைய உணவு பழக்கங்களே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சாமை திணை வரகு இந்த மாதிரி அரிசி வகைகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி ஒரு உணவு பழக்கம் வழக்கம்தான் மிகுதியாக இருந்தது. பட் இப்போ ஆனால் ஆஃப்லேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் வந்தாச்சு, பாலிஷ்டு ரைஸாக போயிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் இப்போது லேட்டஸ்ட்டாக பீஸாஸ் பர்கர்ஸ் பாஸ்தாஸ் எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் வந்துச்சு. டின் மேற்கத்திய உணவுகள் நிறைய நம்ம ஆக்கிய உணவுகள் உணவு பழக்கத்துலேருந்து நம்மளுடைய நடைமுறையிலேருந்து அண்ட் அன்றாட செய்யக்கூடிய ஒரு நடைப்பயிற்சியோ இதுவோ கூட நம்ம பண்ணுறது கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம பைக்கில் போகிறோம், டாக்ஸியில் போகிறோம், கடை வாசல்லே போய் இறங்கிக்கிறோம். நடக்கிறது அப்படின்றதே நடக்கிறது கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டப்படுறோம். எல்லாமே உலகம் உங்கள் கையில்ட்டு நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். நம்மளுடைய என்டையர் ஃபோக்கஸ் அப்படியே மேலை நாடுகள் பக்கம் திரும்பிடுச்சு. ஆனால் வந்து சர்ஜரி அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம இன்னும் அது தமிழ்னாவே இருக்கும். அதில் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆனால் வந்து சர்ஜரின்னு சொன்னால் மட்டும் நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தவிர்த்துறோம். இல்லை அது தப்பு சரி எந்த பக்கம் பெருங்கோ நிற்கிறாரு. நம்மளுடைய சரியான வாழ்க்கை முறையை கடைபிடித்து உடலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஒரு உடல் பருமன்றது வந்து வருமுன் காப்போம் அப்படின்றதான் கரெக்டான விஷயம். ஸோ வருமுன் காப்போம் நீங்களே காத்து கொண்டீர்கள், உங்கள் உடல் பருமன் ஆகலை ஒபிசிட்டி வரலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் குண்டாயிடுங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு நான் சொல்ல வரல. உடல் பருமனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒன்லி ஒரு காஸ்மெட்டிக் இஷ்யூ மாதிரி அழகு சார்ந்த விஷயமாகவே மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு சுகர் பிபி ஹை கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க்கு இந்த ஸ்லீப் ஆப்னியான்வாங்க அதிகமாக குரட்டை விடுறது பிசிஓடி இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள் பெண்களுக்கே உரியதாக இந்த இன்ஃபர்டிலிட்டி விஷயம் மேல் இன்ஃபர்டிலிட்டியும் இருக்குது. தென் ஃபேட்டி லிவர்ன்ற இஷ்யூ பிரச்சனைகள் வரலாம், ஜாயின்ட் பெயின் வரலாம் அண்ட் கேன்சர் ரிஸ்க்கு
போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கேன்சர் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அதில் இருக்குமா, அது இல்லாமல் சோஷியல் ஸ்டிக்மா ஒன்று இருக்கும். உடல் பருமனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் போய் சோஷியலாக பழகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் போகலாமா, இந்த கேதரிங்கில் போகலாமா, நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க அப்படின்னு போகும். அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்காது, ஒரு ஷூ கிடைக்காது, மற்றவங்க அப்படி நினைக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் அவர்களுடைய வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தவொடனே நம்மளுடைய திங்கிங் என்னென்னா ஒருத்தவங்க குண்டாக இருந்தால் சோம்பேறியாக இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பலர் நினச்சிட்டு இருப்பான். இவன் சாப்பிட்டு தான் இப்படி ஆயிருக்கான், சோம்பேறியாக இருந்திருப்பான் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் அவர்களுடைய வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. இவன் அனைத்துமே வந்து ஒபிசிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இது. நம்ம பார்க்கறது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான், இந்த அழகுன்றது இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அது கீழே ஆழத்தில் வந்து ஏகப்பட்ட கோமார்பிட்னஸ் அது கூட வரக்கூடிய உடல் உபாதைகள்லாம் அடங்கியிருக்கு. இதை பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒபிசிட்டி வராமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வருமுன் காப்பது தான் சிறந்தது. வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. இல்லை கரெக்ட், வருமுன் காப்போங்கிற வரைக்கும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்த பிறகு அறுவை சிகிச்சை தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் ஏன் நம்பணும்? என்ன வந்து இப்போ எனக்கு வந்து சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, தினசரி காலையில் நடங்கன்னு சொல்கிறாங்க, யோகாசனம் பண்ணுங்கன்றாங்க, நிறைய சாமியார்கள் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, அதை நோக்கி ஏன் நான் போகக்கூடாது? ஏன் அறுவை சிகிச்சை செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதுதான் பெஸ்ட்டுன்னு எது நான் யாருக்குமே அறுவை சிகிச்சை ஒரு தீர்வு கிடையாது. அதாவது நம்ம ஒரு வெயிட் அதிகம் அப்படின்னா அதை வந்து உடல் உழைப்புனாலையும் டயட்னாலையும் குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் வந்து நார்மலாக நம்மளுடைய பாடியை டிசைன் ஆகிருக்கு. ஓகே, உதாரணத்துக்கு ஒரு 25-30 கிலோ வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்காங்க நார்மலோட அப்படின்னா கூட அவங்க அதிகமான உடல் உழைப்பு, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ப்ராப்பரான டயட்னா ஃபாஸ்டிங் இருக்கிறத பற்றி நான் சொல்லலை. கரெக்டாக எந்த உணவை கரெக்டாக எடுத்துக்கணும், எதை குறைச்சி நேரத்துக்கு சாப்பிட்றது, சுகர் கண்டெய்னிங் ஐட்டம்ஸ், சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்ற ஐட்டங்கள்லாம் கம்மியாக எடுத்துக்கணும், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். இது மாதிரி கரெக்டான டயட் சார்ட், கரெக்டான ஆலோசனை பெற்று அதை ஃபாலோ பண்ணுறாங்க, கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்ட் பண்ணால் ஒரு 30 கிலோ வரைக்கும் எடை அதிகமாக இருக்கவங்க வந்து மேக்ஸிமம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. அதுக்கு வந்து பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா நம்மளோட வெயிட்க்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் சென்டர் இருக்குது, அது வந்து பிரெயினில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லெவல் வரைக்கும் அது ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே அது வந்து இட் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ், நம்மளுடைய எந்த உடைய சிக்னல்ஸ்க்கும் அது செவி மடுக்கவே மடுக்காது, அது பாட்டு வெயிட் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸோ ஒருத்தங்க 40 கிலோ 50 கிலோலாம் நார்மலோட எக்ஸ்ட்ரா போயிட்டாங்கன்னா பாடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதுதான் வந்து பயாலாஜிக்கலாக நம்ம பாடி அப்படி தான் டிசைன் ஆயிருக்கு. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து நான் இன்னொரு பக்கம் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். உதாரணத்திற்கு நடிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ விக்ரம் எடுத்துக்கலாம், சூர்யா எடுத்துக்கலாம், அஜித்குமார் எடுத்துக்கலாம், இவங்களாம் வந்து ஒரு படத்தில் ரொம்ப குண்டாக தெரிவாங்க, அடுத்த படத்துலேயே ரொம்ப யங்ஸ்டராக மாறிடுவாங்க. இப்போ ஆரியாலாம் கூட ரீசெண்டாக அந்த மாதிரிலாம் பண்ணதை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து இயற்கையாக நடக்கிறது தான், நாங்கள் ஒன்றும் அறுவை சிகிச்சைலாம் செஞ்சுக்கிறது இல்லையா? அப்போ அந்த முறை எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போகலாமே. உடல் பருமனாக தெரியறதும் குறையறதும் நம்ம பார்வைக்கு இருக்குது அப்படின்றது வேற. கரெக்டாக நீங்கள் எண்ணிக்கையில் வந்து 15 கிலோஸ் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயட் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒரு சினிமா துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய முதலீடே வந்து அவர்களுடைய உடல் அமைப்பும் அவர்களுடைய பேச்சு தோற்றத்தை வச்சு அவங்களோட நடிப்பு திறமை. ஸோ அந்த தோற்றத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க 24 மணி நேரம் கூட செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு தயாராக இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பிரதான இதுவே. பட் மற்ற வேலைகளுக்கு போகிறவங்க, மற்ற அலுவலகத்துக்கு போகிறவங்க 24 hours நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ போய் ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால எப்படி செய்ய முடியும்? முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். சி, மெயின்டைன் பண்ண முடியவில்லை, ஒரு கட்டத்தை தாண்டிச்சு, அதாவது எல்லையை தாண்டிடுச்சு, இதுக்கு மேலே வந்து முடியாது அப்படின்ற கட்டத்தில் கண்டிப்பாக சித்த வைத்தியமோ ஆயுர்வேதமோ அந்த இடத்துல கை கொடுக்கறது இல்லை. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய இந்த ப்ரோட்டீன் ஷேக்ஸ் வந்து விளம்பரங்கள் பார்த்து அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு ஃபெயில் கொஞ்சம் குறையும். எல்லாருக்குமே வந்து ஒரு முயற்சி எடுக்கும்போது ஒரு 10-15 கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் குறையும். ஆனால் ஒன்ஸ் அதை அவங்க சஸ்டெயின் பண்ண முடியல, அந்த முயற்சியில் விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சஸ்டெயின்டு வெயிட் லாஸ், ஒரு 50 கிலோ குறைஞ்சி நீங்கள் அந்த வெயிட்டே மெயின்டைன் பண்ணணும், 20-25 வருஷம் வெயிட் மெயின்டெயின்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக ஒரு தீர்வாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஓனர் பையன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டாக இருந்த தோற்றம்லாம் இருந்துச்சு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒல்லியாகிட்டார். இப்போ வெளிலேருந்து பார்க்குறவங்க என்ன தோணுன்னா பணம் படைத்தவர்கள் தான்ப்பா இதை பற்றி இதுக்குள்ளேயே நுழைய முடியும்ப்பா, பணம் இல்லாத மிடில் கிளாஸ் சாதாரணமான ஆட்கள் குண்டாகக்கூடாது, குண்டானனா விதியேன் கடக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒரு மனப்பான்மை இருக்குது. இது உண்மை தானே? கண்டிப்பாக இல்லை, இது உண்மையே கிடையாது. அப்படி ஏன் அவங்க மக்கள் நினச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு இன்னும் புரியல. இப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஹெர்னியா சர்ஜரி பண்ணணும், ஒரு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணணும், இல்லை ஒரு கால் பிளாடரில் கல் இருக்குது, நீங்கள் அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பணம் படைத்தவன் தான் பண்ணுறான்,
அவங்களுக்கு அவங்க தான் பண்ணிக்கிறாங்கன்னு அப்படியே நினைக்கிறோம். இல்லை, நமக்கு உடம்பு சரியில்லை, அந்த அறுவை சிகிச்சை எங்கே கரெக்டாக செய்கிறாங்க, எங்கே பிரச்சனை இல்லாமல் திறமையாக யார் செய்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்கு அதுக்கான சர்ச் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்க. அதே தான் உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சை. இது ஒன்றும் வந்து செலிப்ரிட்டிஸ் மட்டும் பண்ணும், ஒரு ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் மட்டும் பண்ணும் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை கிடையாது. எல்லாருமே பண்ணக்கூடிய, செய்து கொள்ளக்கூடிய அளவில் ஒரு அஃபோர்டபுளான ஒரு சர்ஜரி. ஆனால் வெகுஜன மக்கள் பார்க்கும்போது சார், அம்பானி பையன் தான்பா ஒல்லி ஆகிட்டான் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களுக்கு தெரியுது. நீங்கள் சொல்லக்கூடிய ரேஷியோவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் இருக்கா? பொதுவாகவே இந்த சாதாரண மக்கள் கூட வந்து ஒல்லி ஆகிட்டு போகிறாங்கிறதுக்கான ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்குறேன். உலக அளவில் பார்த்தீங்கன்னா வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இந்தியாவில் OSSI அதுதான் வந்து ப்ரீமியர் பாடி. அது தான் ஓபிஸ்டி சர்ஜன்ஸ் எல்லாமே அதோட அசோசியேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்ஜரிக்கு அப்புறமும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் யார் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் OSSI ரெஜிஸ்ட்ரியில் ஆன்லைனில் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம், இந்த டைப் ஆஃப் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம், இந்த பேஷண்ட் வெயிட் இவ்வளோ இருந்தாங்க, இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு OSSI ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ வருட வருடம் எங்களுடைய ஆனுவல் மீட்டிங் நடக்கும்போது அதில் வந்து அவங்க கணக்கீடு சொல்லுவாங்க, இந்த வருஷம் வந்து இந்தியாவில் இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்கோம், வேர்ல்டில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்துட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக ஒரு ஸ்டாக்னன்ட் லெவல்லே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக வந்து ஒரே லெவலில் தான் இருக்குது, வளர்கிறதுக்கான ஒரு இது இல்லை. பட் ஒபிஸ்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா அது நல்ல இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது. பட் சர்ஜரி பண்ணிக்கிறவங்களுடைய ரேஷியோ வந்து கம்மியாக தான் சார். இந்த சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க முன்னாடி சொல்லும்போது, உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி வருது, நீரிழிவு நோய் வருது, அதன் பிறகு அவங்களுக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்லாம் நிறைய ஏற்படுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு குண்டாக நபர் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா அது மேற்கொண்டு அதிகமாகிடாதா, இல்லை அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுறாதா? சர்ஜரி பண்ணுறதோட நோக்கம், இப்போ நான் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து வெறும் உடல் எடையை குறைச்சி அழகுபடுத்தி அவங்கள வந்து பார்வைக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது வந்து என்னோடய நோக்கம் கிடையாது. வரவங்களோட நோக்கம் அதுவாக தான் இருக்கும். பட் நான் முன்னாயே சொன்ன மாதிரி நாலு விதமாக இதை பார்க்குறோம். ஒன்று, தேர் இஸ் அன் காஸ்மெட்டிக், இது காஸ்மெசிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அழகாயிடுறாங்க. ரெண்டாவது, கோமார்பிட் இல்னஸ், இந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சுகர், துணை நோய்கள், துணை நோய்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், கேன்சருக்கான ரிஸ்க்கு, இந்த ஸ்லீப் ஆப்னியா, ஜாயின் பெயின், இது எல்லாமே வந்து குணப்படுத்திடும், சரியாயிடுது. இன்றைக்கி அறுவை சிகிச்சை பண்ணுறோன்னா அடுத்த நாள்லேருந்தே அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலில் வந்துடுது. இந்த சர்ஜரி ஃபுல்லாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது. ஒன் சர்ஜரி பண்ண உடனேவே உடம்புல வந்து இந்த ஹார்மோன் தன்மை மாறிடுது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த சுகர் பிபி எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்து. ஸோ இன்றைக்கி சர்க்கரைக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தவங்க சர்ஜரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த மாத்திரையை நிறுத்திடுறாங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இந்த கோமார்பிட்னஸை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறோம். மூன்றாவதாக நான் சொன்ன மாதிரி சோஷியல் ஃபேக்டர்ஸ், அவங்க ஒன்ஸ் எடை குறைய குறைய அவங்களுக்குள்ளே இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோ காம்ப்ளெக்ஸோ நீங்கிட்டு சகஜமாக சொசைட்டியில் போய் பழகிறது, அந்த ப்ரொடக்டிவிட்டி இண்டிவிஜுவலாக இப்போ அவங்களால வீட்டுக்கும் நாட்டுக்கும் என்ன செய்ய முடியும் அப்படின்ற அந்த அவுட்புட் இருக்கு இல்லையா, அதுவே இன்க்ரீஸ் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. அவங்களோட ப்ரொடக்டிவிட்டிலேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுது. ஃபோர்த் வந்து ஃபினான்ஷியல் திங். ஸோ எல்லாமே கரெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க மருத்துவமனையில் சென்று செலவழிக்கக்கூடிய நேரம், பணம் அனைத்தும் வந்து சேமிக்கப்படுது. ஸோ இந்த அஃபோர்டபுளாக அப்படின்னு இந்த சர்ஜரி கேட்டோம்னா கண்டிப்பாக சர்ஜரியே அஃபோர்டபுள் தான். இப்போது நீங்கள் சர்க்கரை வியாதி வந்து ஒரு கிட்னி பாதிப்பு அடைஞ்சு வாரம் 3 தடவை டயாலிசிஸ் போகிறீங்க, அப்புறம் ஒரு ஹார்ட்க்கு ஒரு ஸ்டென்ட் வைக்கிறீங்க, அதனுடைய வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணில் வந்து பார்வை மங்கிறது, கால் நரம்பில் வந்து மரத்து போகிற மாதிரி வருது, கால் புண்ணு ஆயிடுச்சுன்னா அது ஆறவே ஆறாது, டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, தென் ரத்த குழாய் அடைப்பாகிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆனால் இங்கே க்ரானிக்காக அவங்க டயாலிசிஸ்லேயே இருப்பாங்க. ஸோ வாரம் 3 நாள் நீங்கள் போகணும் மருத்துவமனைக்கு, அது ஆஃபீஸ் போகிற மாதிரி அவங்க தனியாக கார் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அதை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 2 பேர் வருவாங்க, அவங்க உடம்பு பலகீனமாக இருக்கும். ஸோ அவங்க போய் டயாலிசிஸ் முடிச்சுட்டு ரெஸ்டில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்க ஒரு வேளை ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் இந்த மாதிரி பாதிப்படைஞ்சிட்டாங்க, ஒரு 40-50 வயதுலன்னா அவங்களே மற்றவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அவங்களே மருத்துவமனைக்கு வாரம் 3 நாள் வர வேண்டியதாகிடுது. அவங்களுக்கு உடன் வரத்துக்கு ஒருத்தர் கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கான எக்கனாமிக்கல் பேர்டன், சோஷியல் பேர்டன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்றால் சர்ஜரி பண்ணிவிட்டு இந்த நோய்களே வராமல் தடுக்கும்போது இந்த அஃபோர்டபிலிட்டி, இந்த காஸ்ட் எஃபெக்டிவா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா இது 1000 மடங்கு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ரொசீஜர். இல்லை, நீங்கள் சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்க முடியுது. ஆனால் இன்னொரு பக்கம் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ குண்டா இருக்கிற எல்லோருமே அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான தகுதி படைத்தவர்களா இல்லையா? இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் குண்டா இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வீக்காக இருக்கீங்க, நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சில பேர் தவிர்க்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க?
மெஜாரிட்டி ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோமார்பிடில்னஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹெர்னியா சர்ஜரிக்கு போகிறோம், எனக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்காங்க டாக்டர், நான் இந்த மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், குளோபிலெட்னு ஒரு மாத்திரை, ரத்தம் உறையாமல் இருக்கிறது எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு எங்கிட்ட வராங்க அப்படின்னா, ஹெர்னியா வந்து ஒரு சிம்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சர்ஜரி பண்ணோம்னா ஆப்டிமைஸ் பண்ணுறோம் அவங்களை, என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டென்ட்டுக்கான அந்த மாத்திரையை நிறுத்திட்டு அதுக்கு பதில் வேறு ஒரு மாத்திரை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், கார்டியாலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஃபிட்னஸ் வாங்கும், அவர் திரும்ப செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபிட்னஸ் கொடுப்பாரு, மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அனஸ்தெட்டிஸ் பார்த்து அவங்க ஓகேன்னொடனே அந்த ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஹெர்னியா சர்ஜரி பண்ணுறோம், சேஃபாக பண்ணுறதுக்காக நம்ம இந்த டைம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் உடல் பருமனாக இருந்து அவங்களுக்கு மற்ற வியாதிகள் இருந்தாலும் அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இட் டேக் சம் டைம், ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எந்த கோமாபிலிட்டி இருந்தாலும் கம்ப்ளீட்டாக பெட் ரிட்டன், அவங்களால நடக்கவே முடியல அப்படின்ற பேஷண்ட் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அறுவை சிகிச்சையின் காரணமாக ஏற்படக்கூடிய துணை நோய்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குதா? உதாரணத்திற்கு அறுவை சிகிச்சையினால இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அந்த மாதிரி எதுவும் நோய் கிடையாது, துணை நோய்கள் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது, இருக்கிற நோய் சரியாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு, புதுசாக எதுவும் வராது. இப்போ எதுக்காக அந்த கேள்வியை எழுப்புறோம்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் பிரின்சிபல் வந்து ஒரு தடவை நான் காலேஜ் படிக்கும்போது சொல்லுவாங்க, எலும்பு ஒன்று இருக்குது, இந்த எலும்பு இப்போ உடஞ்சிருச்சு, பிளேட் வச்சு சரி பண்ணிட்டோம், இதனால் இது பழைய எலும்பு கிடையாது, பழைய எலும்பு கிடையாது, கண்டிப்பாக இது பிளேட் வச்சுனாலும் ஒரு செயற்கையான விஷயம் தான். ஸோ உடம்புல வந்து இயற்கையாக இருந்த என்ன வந்து நீங்கள் எப்படியும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி தான் சதையை வெளியெடுக்கிறீங்கன்னா, இப்போ என் உடம்புல ஏதோ செயற்கையான ஒரு மாற்றம் நடந்திருக்குது, அப்போ செயற்கையான மாற்றத்தை வச்சு நான் என் லைஃப் லாங் ரன் பண்ண முடியுமா, அடுத்த கட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்ற கேள்வி வந்து இயல்பாக ஒரு பேஷண்ட்டுக்கு எழுதான செய்யும். அதாவது அறுவை சிகிச்சையில் வந்து இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, குண்டா இருக்க பேஷண்ட் போன உடனே அவங்களுக்கு வந்து கட் பண்ணி அந்த சதையெல்லாம் எடுத்துடுறோம், அவருக்கு ஒரு இதுவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கால் பிரசாக இருந்துச்சுக்கோங்களேன், கால் தொடையை கட் பண்ணிடுவாங்க, இங்கே இருக்க சதையெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, கட் பண்ணி அங்கே தச்சு ஒட்டி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அது ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று காஸ்மெட்டிக் சர்ஜரி, அது வந்து நார்மல் தோற்றம் இருக்கவங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்க அவங்களுடைய தொடை பகுதியிலையோ இடுப்பு பகுதியிலையோ சதை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் பண்ணலாம். ஓகே, பட் நம்ம பேசுகிற ஒபிசிட்டி வந்து உடல் பருமன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா பேஷண்ட்ஸு, அவங்களுக்குலாம் வந்து எல்லா இடத்துலையும் கட் பண்ணி இது பண்ணுறதுனால பெருசாலாம் வெயிட் லாஸ் வராது. இந்த எல்லா சதைகளையும் நீங்கள் கட் பண்ணி பண்ணிங்கனாலும் அது மேக்ஸிமம் 10 கிலோ 20 கிலோக்கு மேலே நீங்கள் உங்களால் கட் பண்ண முடியாது, அப்படி ஒரு ப்ரொசீஜர் கிடையாது, அப்படி யாருக்கும் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து அவர்களுடைய செரிமானத்தன்மையை அதிகப்படுத்துகிறோம் அவ்வளோதான். சின்னதாக ஹோல்ஸ் போட்டு நுண்துளை வழியாக போயிட்டு கேமரா வச்சு பார்த்துட்டு அவர்கள் சாப்பிட்டோன்னே டைஜஷன் எங்கே ஆகும் நீங்கள் சொல்லுங்கள், சாப்பிட்றீங்க இறைப்பையில் தான், இறைப்பையில் ஸ்டோர் ஆகும் ஸ்டொமக்கு, அதுக்கப்புறம் செரிமானம் ஆகிறது சிறுகுடலில் தான் செரிமானம் ஆகும், அந்த சிறுகுடலோட தன்மையை வந்து தூண்டி விடுறோம். ஓகே, சிறுகுடல் அதிகமாக செரிமானம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அது வந்து நேச்சுரலாகவே, அதாவது செயற்கை முறையில் நம்ம எதுவுமே செய்யலை, அவர்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக தூங்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்ம தட்டி எழுப்பி விடுறோம், ஓட விடுறோம், அவ்வளோதான். இது செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி அவங்க படிப்படியாக வெயிட் ஏறிட்டு வந்தாங்களோ, ஒரே நாளில் யாரும் 50 கிலோ ஏற போகிறதில்ல, ஒரு 5 வருடம் 10 வருஷம் அப்படி ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெண்டில் வெயிட் லாஸும் இருந்துகிட்ருக்கும், பட் 5 வருஷம் அப்படிலாம் ஆகாது, 1 இயரில் தே வில் லூஸ் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறது வந்து 1 இயரில் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சர்ஜரி முடித்து வந்த உடனே என்னோடய தோற்றத்தில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒன்றும் தெரியாது, பட் 15 நாள்லேருந்து 1 மாதத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சிகிட்டே இருக்கும். அன்னையிலேருந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும், பார்வைக்கு மாற்றம் வந்து 1 மாதத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிரும், நல்லா மாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும். இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, உடம்புல வந்து தடயம் இருக்குமா, தழும்பு இருக்குமான்னு கேட்குறேன். அறுவை சிகிச்சை பண்ணதுங்க தழும்பு அப்படியே இருக்குமா? 5 மில்லிமீட்டருக்கு ஒரு சின்ன காயம் இருக்கும், அது மாதிரி ஒரு 4 இடத்துல ஹோல்ஸ் போடுவோம், அது அளவில் எந்த தழும்பு வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த தழும்பு இருக்கும். அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா கூர்மையான கண் பார்வை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. இப்போ இது வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை முறை இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது? இப்போ ஒருத்தர் அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறாரு, திருப்பி ஒரு குண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுறது, அதுக்கான தடுப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண நபருக்கு? ஆமாம், யூஸ்வலாக வந்து ஒபிசிட்டி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை நடைமுறை சரியாக இல்லை, வாழ்வியல் முறைகளே சரியாக இல்லை, அதனால் வரக்கூடிய ஒரு வியாதி. இப்போ ஓடாத வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்ட்டு உங்களை உட்கார வச்சு தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்றோம். ஸோ அது திறம்பட நீங்கள் ஓட்டிகிட்டு போகணும், திரும்பவும் நீங்கள் ஸ்டாண்ட் போட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ வந்து அது கரெக்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வாழ்வியல் முறையில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இது பண்ணணும். பட் சர்ஜரி இட் செல்ஃப் நீங்கள் வந்து ப்ரிடாமினாக, அதாவது நிறைய பேர் வந்து பல முயற்சிகள் செஞ்சுட்டு முடியலன்னு சொல்லி தான் கடைசியில் சர்ஜரிக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் உடல் பருமனாக இருக்கும்போது என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறதோட ஒரு பேஷண்ட்கிட்டே நம்ம கேட்டோம்னா அவங்களே கிளியர் சொல்லுவாங்க. ஆமாம், அப்போலேருந்து வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம்
இன்டென்ஷனலாக யாரும் வெயிட் ரீகெயின் ஆகிறதே கிடையாது. அதாவது நான் வந்து இப்போ குறைஞ்சிட்டேன், இப்போ நான் நல்லா சாப்பிட போகிறேன், திரும்ப குண்டாக போகிறேன்னு யாருமே செய்யறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க குண்டாக இருந்து கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு குறைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து 100% வந்து கம்ப்ளைண்ட்டாக இருப்பாங்க. அதாவது இது இதெல்லாம் எடுத்துக்கலாம், நார்மல் டயட் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகள் அனைவரும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் சர்ஜரிக்கு அப்புறம். இப்படி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அது நம்மளே தவிர்க்க வேண்டியது தான். நம்மளே டெய்லி சாப்பிடக்கூடாது, அவங்களும் கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடாது. ஆக்டிவிட்டீஸ் நம்ம எப்படி தினமும் நடைப்பயிற்சி பண்ணுறீங்க, அந்த மாதிரி நடைப்பயிற்சி செய்யணும். இது ரெண்டு தான் ஒரு பேசிக்கான ஒரு க்ரைட்டீரியா, எல்லாருமே நம்ம சொல்லாமே அவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. வெயிட் ரீகெயின் அப்படின்றது இந்த சர்ஜரிக்கு அப்புறம் கிடையாது. கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீகெயின் வராது. அதாவது ஒரு அறுவை சிகிச்சை வந்து நீங்கள் இப்போ ஒரு கோட் போட்டிருக்கீங்க, நான் ஒன்று போட்டிருக்கேன், ரெண்டும் ஒரே சைஸ் இருக்காது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ணியிருக்கேன், ஷர்ட் எல்லாமே அப்படி தான், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அது மாதிரி. இந்த டெய்லர் மேடாக தான் பண்ணுறோம். இந்த உடல் பருமன் இருக்கிறவருக்கு அவரோட ஏஜ் என்ன, அவர் என்ன ஜெண்டர், ஆணா பெண்ணா, அவருக்கு வந்து எவ்வளோ வெயிட் குறையணும், அவர் நான்வெஜ் சாப்பிடுவாரா வெஜிடேரியனா, அவருடைய உடல் உழைப்பு என்ன, அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன, என்ன ஒர்க் பண்ணுறாரு, எல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த சிறுகுடல் இதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே டெய்லர் மேட். ஒரே ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு போய் யூனிவர்சலாக இந்த ப்ரொசீஜர் தான் நான் எல்லாருக்கும் செய்வேன்னு செஞ்சாலும் கிடையாது. ஒருத்தங்க நிறையா குறைவாங்க, ஒருத்தங்க கம்மியாக குறைவாங்க, ஒருத்தங்க குறையவே மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது டெய்லர் மேடாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வெயிட் லாஸும் சஸ்டெயின்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயந்தான், அதை வந்து கண்டிப்பாக செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் இருக்குன்னு ஒரு அனுபவம் மிக்க ஒரு மருத்துவராக சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறேன். பொதுவாகவே நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு, அதுக்கு காரணம் வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா அலோபதி ஆங்கில மருத்துவத்தின் மீதான மோகத்தில் போய் மக்கள் விழுந்துட்டாங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இலுமினாட்டுகளின் சதி அப்படின்லாம் ஒரு சாரார் வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த அலோபதி ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து எதிராக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது தவறாக புனையப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு, எதனால அப்படி நம்ம நினைக்கணும்? இல்லை இப்போ உதாரணத்துக்கு பழங்காலத்துலலாம் பார்த்தீங்களா சுகப்பிரசவம் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்களா பிளான் பண்ணி சிசேரியன் பண்ண வைக்கிறாங்க, பழங்காலத்துலலாம் பார்த்தீங்களா நம்ம நடந்தே ஒல்லியாக இருந்தோம், இன்னைக்கு எல்லாமே நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கோவிடுக்கு சரியான மருந்தை கண்டுபிடிக்க முடியல, ஒரு 80% தான் நம்ம அதெல்லாம் தடுக்க முடியுது, ஆனால் சித்த மருத்துவத்தில் பழங்காலத்திலே நாங்கள் மருந்து வச்சுருந்தோம், இப்படிலாம் ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதுவும் தமிழ்நாட்டுக்காரீங்க நெய்வேலிக்காரு, எப்படி பார்க்குறீங்க? இப்போ அலோபதி மருத்துவமே தவறுனா அப்புறம் ஏன் வந்து நம்ம மக்கள் ஏன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? இப்போ எங்களுக்கு நாங்களும் வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம்ல, ஏதோ எங்கள்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால தானே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. சரி இப்போ நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன், ஸ்டென்ட் போடுறீங்க ஹார்ட் அட்டாக் வந்தோடனே, இல்லைனா வந்துட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க? எல்லாருக்குமே பேசிக்காக என்னென்னா ஒரு உயிர் மேலே ஒரு ஆசை உண்டு அப்படின்றது ஒரு பேசிக்கான க்ரைட்டீரியா. இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சர்ஜரி இருந்துச்சுன்னா அதற்கு விமர்சனங்களே வராது. போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிப்பாங்க. அடிபட்டுருச்சு ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதாவோ சித்த மருத்துவத்தையோ வச்சு அப்போ தேடி போயிட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க. அப்போ அவசரத்துக்கு நியர்பையில் போயிட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணுறோம், அதெல்லாம் அலோபதி மருத்துவம் தானே. ஸோ உயிர் லைஃப் சேவிங்காக ஒன்று டக்குன்னு தேவைப்படும் போது அலோபதி கிரிட்டிசிசஸ்க்கு வராது. வேறு ஏதாவது வியாதிகள் பண்ணும்போது இல்லை ஒரு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குது அவங்களுக்கு சிம்டம் இல்லை இல்லை வலிக்குது அப்படின்னா அப்போ தான் வந்து ஒரு 5 ஒப்பீனியன் வாங்குவாங்க. காம்ப்ளிகேஷனோட வரும்போது நிறைய பேர் வந்து இந்த விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தவங்களே வந்து உடனடியாக வந்து சர்ஜரி பண்ணிக்கிறதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ பண்ணிக்கிறாங்க. எல்லா மெடிசனுமே எல்லா பிரான்ச்சஸுமே வந்து பல வகையான ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அலோபதிக்குன்னு சொல்லிட்டு சில நெறிமுறைகள் இருக்குது, ஆமாம், அதை வந்து இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க அதை படிச்சுட்டு அதில் ட்ரெயின் ஆகிட்டு அதை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன போயிட்டு ஆயுர்வேதாவில் இருக்க ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ண சொன்னால் இல்லை அவங்கள பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ நான் பண்ணேன், அதுதான் என்னோட அடுத்த கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு சிலர் புனையக்கூடிய விஷயமா பார்க்குறீங்களா, இல்லை உங்கள் துறைக்குள்ளேயே இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? நீங்கள் இல்லை நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்களா? இப்போ யுனானியை வந்து சித்தாவை திட்டுறது சித்தா அலோபதி திட்டுறதுங்கிற போக்கை நீடிச்சுக்கிட்டு இருக்கா உங்களுக்குள்ள? எனக்கு தெரிஞ்சு இந்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரு 100 ஒரு 5 பேர் 10 பேர் சொல்லிட்டுருப்பாங்க, அதை அவர் மீம்ஸ் போட்டு இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த 5 பேர் 10 பேரும் அலோபதி ட்ரீட்மெண்ட் ஒரு சைடு எடுத்துக்கிட்டே ஒரு மீம்ஸ் போட்டு அவங்களே ஒரு சர்ஜரி பண்ணி படுத்துட்டு போர் அடிக்கும் போது மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடலாம். ஸோ அதை நம்பிட்டு பண்ணாமல் மற்றபடி எந்த அளவுக்கு நீங்கள் ரிவ்யூ பார்ப்பீங்க? நீங்கள் புதுசாக என்ன படம் பார்த்தீங்க? சார்பேட்டா பார்த்தேன் சார். சார்பேட்டா பார்த்தீங்க, ஓகே. அதுக்கு எத்தனை ரிவ்யூ பார்த்தீங்க நீங்கள் படம் போகிறதுக்கு முன்னாடி? எத்தனை பேர்கிட்ட விசாரிச்சிங்க படம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு?
ரெண்டு மூணு பேர்ட்ட விசாரிச்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட விசாரிச்சிங்க. சரி, நீங்கள் ஒரு ஹோட்டல் போறீங்க, உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போவீங்களா போக மாட்டீங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் போவோம். அதை பற்றி விசாரிச்சு தானே போவீங்க. இப்போ தான் எல்லாத்துக்குமே கூகுள் அட்வைசர் வந்துருச்சு, ட்ரிப் அட்வைசர் வந்துருச்சு, எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு தான் போறாங்க. அது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த வியாதிக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது எங்கே கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் இருக்கிற இடத்துக்குல போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. கண்மூடித்தனமாக நம்ம போயிட்டு நம்மளே வந்து நமக்கு வந்து நன்மையை செய்கிறதோட நம்ம சுற்றி இருக்கவங்க கொடுக்குற ஒப்பீனியனால நமக்கு தீமைகள் தான் அதிகமாக வந்து. நாலு பேர் நாலு விதமாக சொல்கிறது அப்படின்னா நாலு ஒப்பீனியன் இருக்கும், கடைசியாக உங்களுக்கு தேவையான ஒப்பீனியன் அதில் இருக்காது. ஸோ உங்களுக்கு எது பசிச்சா நீங்கள் தான் சாப்பிட்டுக்கணும், உங்களுக்கு தேவையான தேடி நீங்கள் தான் எடுத்துக்கணும், நம்ம தான் எடுக்கணும். ஆமாம், நீங்கள் தான் சர்ச் பண்ணி கண்டிப்பாக கரெக்டான இடத்துல வந்து சேரணும். சார், இப்போது நீங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறீங்க, இப்போ அரசு சார்பிலிருந்து இது அரசுக்கு தெரியாதா, இல்லை அரசு ஏதாவது முன்னெடுப்புகள் பண்ணியிருக்கிறாங்களா மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக கேட்குறேன். இந்த சர்ஜரி வந்து காஸ்மெட்டிக் அழகு சார்ந்த சர்ஜரின்னு சொல்லி ரொம்ப நாள் இருந்ததுனால இன்சூரன்ஸ் இப்போ மெடிக்ளைம் கேஷ்லெஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம தமிழகத்தில் வந்து அரசு காப்பீட்டு திட்டம் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் கவர் பண்ணாமல் இருந்துச்சு ஒரு கட்டத்தில். பட் சர்ஜரியோட இம்பார்ட்டன்ஸ், இந்த ப்ரொசீஜரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இது வெறும் அழகு சார்ந்த ப்ரொசீஜரே கிடையாது, இது பின்னாடி நிறைய நன்மைகள் இருக்குது. மற்ற விஷயங்களுக்காகவும் இதை நம்ம பண்ணுறோம். நம்ம சொன்ன மாதிரி மற்ற நோய்கள் சரியாகிறதுக்காகவும் நம்ம இதை பண்ணுறோன்றதுனால அந்த கேட்டகரியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐஆர்டிஏ அப்படின்ற ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, இன்சூரன்ஸ் அத்தாரிட்டி வந்து எல்லா பாலிசி வச்சுருக்க எல்லா நபர்களுக்கும் வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து மெடிக்ளைமில் கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 2020 அப்ரூவல் வந்துடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நாங்கள் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையில் எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். தமிழக அரசோட காப்பீடு திட்டம் இருக்குல்ல, அதுலேயும் வந்து சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயும் வந்துட்டு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து கவர் ஆகுது. ஸோ இதை வந்து இன்னமும் நம்ம வந்து அது தேவையில்லாத ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய கண்டிப்பான இந்த விஷயம் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கோ. அத்தியாவசியமற்றது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அத்தியாவசியமாக இருக்கிறதுனால தான் அரசு வந்து அத்தியாவசியமாக இருக்கிறதுனால தான் இன்சூரன்ஸே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அரசு இன்சூரன்ஸ்லேயும் இது அப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி இது வந்து மக்கள் அணுகணும் சார்? இப்போ பெருங்கோ போன்ற டாக்டர்களே எங்களுக்கு தெரியுது, நார்மல் மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, எப்படி மக்கள் வந்து கரெக்டான ஒரு நபரை சென்று அணுகணும்னு நினைக்கிறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது எங்கே சிறப்பாக இருக்கோ அதை நீங்கள் தான் தேடி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னா பல்வேறு இடங்களில் அது நடந்துட்டு தான் இருக்கும், பட் சிறப்பாக எங்கே நடக்குது அது வந்து உங்களுக்கு அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கிறது தான் கரெக்ட். ரொம்ப விமர்சனமான கேள்விகள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி பெறுங்க சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.